ஏ கைஸ் இப்போ எந்த ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்ல பார்த்தாலும் அங்கங்க சேல் 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 போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம அமேசானோட கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவலா இருக்கட்டும், இல்ல பிளிப்கார்ட்டோட பிக் பில்லியன் டேவா இருக்கட்டும், ஆஜியோ மைத்ரா இப்போ நிறைய அந்த மாதிரி சேல் எல்லாம் போட்டு இருக்காங்க. இந்த சேல்ல கேஷ் பேக்கா கேஷ் கவர் ஆப் ஆரஞ்சு பட்டன் மூலமா உங்களுக்கு வேற லெவல கேஷ் பேக் எல்லாம் கொடுக்குது, வெயிட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பண்ண வேண்டியது நீங்க ஒன்னே ஒண்ணுதான், இது வரைக்கும் டைரக்ட் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்றவங்களா ஷாப்பிங் பண்றவங்களா இருந்தா அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க. ஸோ இந்த டைரக்ட் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டான ஃப்ளிப்கார்ட், அமேசான், மைந்த்ரா, அஜியோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் கேஷ் கவர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் இந்த வருஷத்தோட பெரிய சேல் போயிட்டு இருக்கு. அவங்க தர டிஸ்கவுண்ட் அண்ட் ஆஃபர்ஸை விட கேஷ் கவரோட கேஷ்பேக் அதிகமாகவே தராங்க. ஸோ கேஷ் கவரோட கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ரியல் மணி. இதை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கூட கிரெடிட் பண்ணிக்கலாம் இன்ஸ்டன்ட்டாக. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி கேஷ் கவர் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆனதுமே சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் ஆனதுமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்கள் அக்கௌண்ட்டில் 25 rupees அவங்க ஆட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஆட் ஆனதும் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணி சர்ச் என்ஜினில் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஷாப்பிங் வெப்சைட்னாலும் சரி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அமேசான் சொல்கிறேன், அமேசான்குள்ளே போங்க, ஆரஞ்சு பட்டன் ஆப்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன ப்ராடக்ட் வேணாலும் வாங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு இயர்பாட்ஸாக இருக்கலாம், ஃபோனாக இருக்கலாம், எது வேணாலும் நீங்கள் வாங்குங்க. எப்பயும் போல் நீங்கள் அதை பை பண்ணுங்க. பை பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்துட்டு உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட மை எர்னிங்ஸ் செக் பண்ணிங்கன்னா அதுக்கான கேஷ்பேக் உங்கள் மை எர்னிங்ஸில் கிரெடிட்டாக இருக்கும். ஸோ அந்த கிரெடிட் ஆன கேஷ்பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ஆனதுமே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வவுச்சர்ஸாக மாற்றி என்ன ஆன்லைன் வெப்சைட்னாலும் நீங்கள் அதில் அந்த இதுவை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த வவுச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த கேஷ்பேக்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் கண்டினியூஸாக கேஷ் கரவை ஆப் யூஸ் பண்ணுறது மூலிமா 3 lakh வின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, 3 lakh வின் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கேஷ் கரவை ஆப் யூஸ் பண்ணி நிறைய ஷாப்பிங் பண்ணுங்கள், நிறைய கேஷ்பேக் வின் பண்ணுங்கள், நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்கள். அண்டு மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் கேஷ் கரவை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்டாக 25 rupees கிராப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அது என்ன வர வச்சு என்ன ஆள வச்சு அதுல ஒரு சந்தோஷம் காட்டலன்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க தானே? சின்னதா பிலிம் காட்டுறேன்னு நினைச்சேன், அவன் நெஞ்சமாக குத்திட்டேன் டாக்டர். அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சிடுவாருங்க. என்னோட
இப்படி இருக்காங்களையா கலகலன்ட்டு. ஆனா இவங்க எப்படின்னா ஒரு டெரர் பீஸா நம்ம விஜய் டிவில வந்து தென்மொழி சீரியல்ல பண்ணிட்டு இருக்காங்க. அவ யாரு, அவ எப்படிப்பட்டவ, என்ன குடும்பம், அவ எலெக்ஷன்ல ஜெயிச்சா நமக்கு சரிசமம் ஆயிடுவாளா, யாரு மேல இருக்கிற கோபத்தை ஏன் என் மேல காட்டுறீங்க, நீங்களாச்சும் உங்க மகனாச்சு என்னவோ. இப்போ ஜாக்லின் ஹஸ்பண்டோட அண்ணன் வைஃப் என்ன பண்றேன் காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி. ஆமா அதெல்லாம் அதெல்லாம் திரை அதெல்லாம் கேமரா முன்னாடி கேமரா பின்னாடி வேற மாதிரி அது யாரும் புஞ்சி பண்றாங்க. நானே மிதக்கலாம் குதிக்கலாம் கவலைகள் மறக்கும். சோ அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலா ஒரு மாதிரி சேர்ல போட்டு பக்கவா இருப்பாங்க. சென்டர்ல ஒரு மச்சம் இருக்கு, அதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி. சோ அவங்க தான் இவங்க, இவங்க தான் அவங்க. ஓகே இப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன டாட்டு பண்ணும். ஆக்சுவலி நான் வந்து இந்த நெக்ல ஒரு டாட்டோ ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஓகே அண்ட் இந்த இதுல டிசைன் போடலாம். ஓகே டன், டிசைன் பார்த்துலாமா? யா ஷூர் டெஃபினெட்லி. சூப்பர் டிசைன்லாம் காமிக்கிற சொல்லியிருக்காங்க பார்த்துக்கலாம். அடிதான் சொல்லி வர வைப்போம். போடினா ஒன்னே அடிப்பாளுங்க, அவளுக்கு ஏதோ ஒரு திட்டத்தோட இருக்காங்க. மோர் பேச்சுக்கு மியூசிக் போறேன்னு சொன்னேன், அது ஒரு பாட்டே பண்றீங்களே. வசந்த மாளிகை சிவாஜி நினைப்பு என்ன தண்ணி அடிச்சிருக்கியா? இல்லப்பா. அப்புறம் நம்ம அலம்புற அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. நீங்க எப்படி செதுக்கறீங்க பாத்துட்டு நான் உங்களை செதுக்கறேன். ஓகேவா? ஓகே போலாம்ல ப்ரோ. இல்ல ஆக்சுவலா நீங்க நாம உங்களை செதுச்சிட மாட்டோம். அதான் எதிர்பார்த்தது. நீ மிஸ் பண்ணதுனால நான் அதை எடுத்துக்கிட்டேன். எப்படி செல்ல மாதிரியாடா? செல்ல மாதிரியா? ஆக்சுவலா அவங்களே செல்ல மாதிரி. ஏங்க ஹீரோனாவே நீங்க பண்ணிருக்கீங்க, எதுக்கு எல்லா உண்மையும் அவங்க வாயில இருந்தே நான் வர வைக்கிறேன் சார். சரி வரும்போது அரிசி வாங்கிட்டு வாங்க. உள்ள வைக்கிறேன். அது என்ன வர வச்சு என்ன ஆள வச்சு அதுல ஒரு சந்தோஷம் காட்டலாம்னு சொல்லி நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க அதானே? சின்னதான் பிலிம் காட்டுறேன்னு நினைச்சேன். அவன் நெஞ்ச வாங்க குத்திட்டேன் டாக்டர். அவர் எப்பவும் சொன்னதை செஞ்சிடுவாருங்க. போடுவோம் இப்போ.
கவுண்டர் போடுறப்ப அப்ப எடுக்க மாட்டேங்கிற அப்ப எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்க கவுண்டர் போட்டுக்கல திரும்ப சொல்லுங்க நானே எடுத்துக்கிறேன். கேமரா மணி எப்பயுமே அடிதான். நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னா நான் பேச மாட்டேன் அது எடுக்க தான் சொல்லுவியோ. ஆமா பேச மாட்டேன் கரெக்டா அந்த பேச வர நேரத்துல கேமரா ஆன் பண்ணுவோம் சொல்லுவேன். கண்ணகி சலையா கண்ணமா பட்டியாங்கிற திங் பண்ணிக்க வரதா வலிக்காம போடுறாப்ல சரிம்மா உனக்காக நான் இருக்கேன் கலங்குது இருக்கு தம்பி இப்ப விளக்க எங்க வச்சிருக்கணும் ஓகே ஓகே லைட் அழகா இருக்கு அப்பனா அழகி பொறாமைப்படும் பேரழகி நான் போட்டதுனால இப்படி வந்திருக்கலாமோன்னு ஃபீல் ஆகுது இல்ல தெரியுமா ஓகேயா இப்ப என் ஹேர்ல போட்ட இது இதுல இதுல இருந்துச்சுன்னா பெட்டரா இருக்கும்னு ஃபீல் ஆகுது தெரியும் ஸோ இந்த சைட் ஆங்கிள் இதுவே நம்ம இப்படி இருக்கும்போது இந்த ஃப்ளைட் தெரியும் ஸோ அப்படி தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரெண்டுமே எடுத்தோன்னு இங்கே தெரிஞ்சுச்சுங்களா இப்போ நான் இங்கே இங்கே ஃப்ளைட் ஆனால் வரச்சுன்னா இங்கே வந்துடும் இந்த ஹார்ட் அது நல்லா இருக்காது நம்மளுக்கு பார்க்க ஓகே ஓகே ஃபைன் இப்போ நான் இங்கே இங்கே பண்ணனா இந்த ஹார்ட் இங்கே வந்துடுறீங்க ஸோ இதில் இருந்தால் பெட்டர் இந்த லுக் கொடுத்தோன்னா ஆ சைடு வியூவில் ஃப்ளைட் தெரியும் ஓகே ஆ ஸ்ட்ரைட் வியூவில் அந்த ஹார்ட் டாட்டில் தெரியும் ஓகே 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 ஃபைன் எவ்வளோ பெரிய தெரியுதா இருக்கு ஆனால் பிளாக் இன் கலர் ஓகே கழுத்தை திருப்புறதுன்றது கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்களா
கழுத்து திருப்புற பாரு. இப்ப நான் திருப்பினது கிடையாது. புரிஞ்சுக்கிறாங்க கொஞ்சம் என்னடா கஷ்டப்படுறேன் எடுத்துக்கிட்டு இருக்க அதிகமா பேசுனீங்கன்னா ஹாய், நான் தான் உங்களோட ஸ்டெஃபி ரெமிஜியஸ். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, முகப்பேரில் இருக்க H2O அப்படிங்கிற ஒரு டாட்டு ஸ்டுடியோவில் இருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஒரு டாட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு பேஜ் பார்த்தேன், அவங்களோட ரிவ்யூஸ் வந்து கூகுளே பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால நான் இன்றைக்கி வந்து முகப்பேரில் இருக்க H2O டாட்டு ஸ்டுடியோ வந்து விசிட் பண்ணேன். ஸோ இங்கே இருக்க நம்ம ராஜேஷ் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து அப்படியே வந்து செதுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. பேசிக்காக இந்த மாதிரி செதுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த செதுக்குற ஸ்டைல் எல்லாம் சொதப்பிட்டாங்கன்னா நான் அவங்கள செஞ்சிருவேன். பட் சொன்னபடியே ராஜேஷ் செதுக்குன ஒரு சிற்பத்தை பார்க்கணா பார்த்துக்கோங்க. இட்ஸ் அமேசிங், சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சிற்பியை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி செதுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக முகப்பேரில் இருக்க H2O டாட்டு ஸ்டுடியோவை வந்து விசிட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய். H2O டாட்டு ஸ்டுடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம்ல? யா ஷூர், டெஃபினட்டா நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஒன்றும் நல்லா மூஞ்சி க்ளோஸ் அப் வச்சு. என்ன வழி அனுப்புற நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு கவுண்டர் ரெடி பண்ணிருக்காங்க. நிறைய சேவிங்ஸ் பண்ணுங்க, அண்ட் மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி நீங்க கேஷ் கரோவை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டா 25 ரூபீஸ் கிராப் பண்ணிக்கலாம். ஓகே.